தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் 2.5 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிராமங்களுக்கான அம்மா நடமாடும் நியாயவிலைக் கடை வாகனங்களை அமைச்சர் செங்கோட்டையன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர் தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியமில்லை என்று கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூரில் புதிய 108 அவசர சிகிச்சை ஊர்தி சேவையினை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு 3 வாரங்கள் ஆகியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடனும் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கூறும் வழிமுறைகளை மக்கள் அனைவரும் தவறாது பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புராதன சின்னங்கள் மற்றும் விற்பனை அங்காடியை அமைச்சர் இன்று நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலா பயணிகளின் மூலம் தமிழகத்தின் பொருளாதாரம் மேம்பாடு அடைவதுடன் சுற்றுலாத்துறைக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்பில் சேர இதுவரை 13,750 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மாக்கினாம்பட்டியில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வேளாண் உபகரணங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தான் ஒரே ஆண்டில் 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊரகப் பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இடர்படி வழங்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16 தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஊரகப் பணிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இடர்படிகள் வழங்குவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16 தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டனர். மருத்துவ ஆராய்ச்சிக்கான அரசின் உதவிகளுக்கு தெளிவான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மத்திய மாநில அரசுகள் வரும் அக்டோபர் 28 தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அரசு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்படும் தாமதம், வங்கிகளில் கடுமையான நடைமுறைகள் ஆகியவற்றால் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியாமல் போவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த எம் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நிதி ஆயோக் பதிலளிக்க அக்டோபர் 28 தேதி வரை கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு மரக்கன்றுகள் நடும் பணி இன்று தொடங்கியது. நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுமந்தபுரம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகள் சார்பில் நீடாமங்கலம் முதல் வாழச்சேரி வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளின் ஓரத்தில் பனை விதை விதிக்கப்பட்டது. இதனை மாவட்ட கூடுதல் ஆட்சியரும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநருமான கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைக்கு குட்கா எடுத்துச் சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் குழு 2வது முறையாக அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்த நீதிமன்ற வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த மனு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணவிடம் திமுகவினர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு முறையிட்டதைத் தொடர்ந்து இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளா கர்நாடகா மாநிலங்களில் உள்ள காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து அதிக அளவு உபரிநீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள ஒகேனக்கல் ஆற்றுக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஆற்றோரம் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தண்டோரா மூலம் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவும் 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.